நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வா, நடக்கவே முடியலையே. அவ்வளவு தூரம் எப்படி நடந்து போறேனே தெரியலையே. அப்பா, வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஏங்குறி, உன்னை எத்தனை மணிக்கு வீட்டு பக்கம் வர சொன்னா நீ எப்ப வர்ற? ஏன் சார், நான் என்ன ஆபீஸ்க்கா வரேன், கரெக்ட் டைமுக்கு வரதுக்கு அன்புக்கு கட்டுப்பட்டு வரேன் சார். முன்ன பின்ன அவதான் செய்யும். என்ன பதில் திமிரா வருது? அப்படிதான் சார் வரும். இங்க பாருங்க, ஜூன்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் தான் இந்த குருவி உங்களுக்கு அடிமை. அதுவும் காலையில 9:30 இருந்து சாயந்தரம் 4 வரைக்கும் தான். மே மாசம் இந்த குருவி ஃப்ரீ பேர்ட். புரியுதுங்களா சார்? நீ ஏன் பேச மாட்டே? உன்னை புள்ள மாதிரி பாத்துக்கிட்டேன்ல, அதுக்கு நீ இதுவும் பேசுவே, இதுக்கு மேலையும் பேசுவே. என்ன அது, புள்ள மாதிரி பாத்துக்கினீங்களா? ஏன் சார், டூருக்கு போனீங்களா? என்ன சார் வாங்கி வந்தீங்க? அல்வா வாங்கினேன், வழியிலே சாப்பிட்டேன். வீட்டுல பழம் வாங்கி வச்சிருக்கேன், வா வந்து சாப்பிடு. ஏன் சார் இவ்வளவு பில்டப்பா சொல்றீங்களே? நீங்க வாங்கி வச்சுக்கிற பழம் வாழைப்பழம் தானே? அது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றேன்? ஏன் சார், எனக்கு தெரியாதா? அதான் பாக்குறேன்னு கரடி கூட நின்னு போட்டோ எடுத்துக்கினு இவ்வளவு பில்டப்பா சொல்றீங்க. சரி சரி, வண்டி எடு, ஸ்டாலின் வீடு வரைக்கும் போறோம். இங்க பாருங்க சார், என்ன பாகிஸ்தான் பார்டர் கூட கூப்பிடுங்க சார், வரேன். ஆனா ஸ்டாலின் சார் வீட்டுக்கு வந்து கூப்பிடாதீங்க சார், நான் வரமாட்டேன். வீட்டுக்கு போலாம் சார். என்னங்க சார் சாவி, வண்டியை வேணா நீங்களே எடுத்துன்னு போங்க சார். யோ, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதியா? என்னங்க சார், இந்த வண்டியை ஓட்டுறது ஒரு பெரிய மேட்டரா? சாவியை போடுங்க, செல்ஃபை போடுங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். கிளச்சை பிடிங்க, ஃபர்ஸ்ட் கீரை போடுங்க, ஆக்சிலேட்டரை முள்ளமாக கொடுங்க, அப்படியே போவோம். திருப்பியும் கிளச்சை பிடிங்க, ரெண்டாவது கீரை போடுங்க, அப்படியே போயிட்டே இருங்க சார். வண்டி ஓட்ட தெரியாதுங்க, நீ சாவியை போடு, கிளச்சை பிடி, அதை பிடி இதை பிடினு சொல்லிக்கிட்டு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கியே? எனக்கு வண்டி ஓட்டவே தெரியாதியா? யோ, இப்போ நீ வர முடியுமா முடியாதா? சார், உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் சார், அண்ணி என்ன வீட்டு பக்கம்லாம் வரமானான்னு சொல்லிட்டாங்க சார். யாரியா, கயலா? ஆமா சார். ஏன், நீ என்ன ஏதாவது தப்பு பண்ணியா? சார், நான் எதுவுமே பண்ணல சார். அவங்க இப்ப மாசமா இருக்காங்களே, சாரு கூட தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க போல. இது தெரியாம நான் போய் அவர்கிட்ட கடலை போட்டுருந்தா, அதனாலதான் சார் அண்ணி அப்படி சொல்லிட்டாங்க. சரி, அவனுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. நைட் 12 பசங்க கதவை தட்டினாங்கன்னா கதவை திறந்து புக் எடுத்து வச்சு பாடம் நடத்திக்கிட்டு இருப்பான். இப்படி எல்லாம் இருந்தா எந்த பொண்டாட்டி தான் கோவிச்சுக்க மாட்டா? யாருக்கு தான் கோவம் வராது சொல்லு? இதுக்காக தான் சார் நான் வரலன்னு சொன்னேன். நாளைக்கு அவன் என்ன செய்ய போறானே தெரியலையே ஐயா. அவன் ஏதாவது வித்தியாசமா பண்ணுவானே. அவன் என்ன பண்ணுவான்னு தெரிஞ்சா இதை பண்ணு இதை பண்ணாத என்ன எடுத்து சொல்லலாம்ல? அதுக்காகத்தான் ஐயா கூப்பிடுறேன், வாயா ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம். சாரி சார், நான் வரமாட்டேன் சார். அவன் ஒரு பழங்காலத்து ஆளு, போன் பண்ணி சொல்லலாம்னு பார்த்தா ஒரு போனாக வச்சிருக்கானா? ஏன்னா சிட்டுக்குருவி செத்து போயிருமா, போன் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றான். இப்படி பேசுறவங்கிட்ட என்னதான் ஐயா பண்ண முடியும்? வேணா ஒண்ணு பண்ணுங்க சார். என்ன? புறாவை ஏதாவது புடிச்சு அது கால விஷயத்த கட்டி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா போஸ்ட் கார்டு வாங்கி எழுதி அனுப்புங்க. உருப்படியா சொல்லாம உதவாததெல்லாம் சொல்லிக்கிட்டு வேணும்னா இப்படி பண்ணலாமான்னு பாக்குறேன். நான் என் போனை தர்றேன், நீ இதை அவங்ககிட்ட கொண்டே கொடுத்துரு, நான் அப்புறம் வேற போன்ல போன் பண்ணி அவங்ககிட்ட பேசுறேன். ஏன் சார், அதுக்கு நான் உங்களை வண்டியில கூட்டினு வீட்டாண்டியே விட்டு வந்துருவேன் சார். அதான் முடியாதுன்னு சொல்றேன் சார். நானே நடந்து போய் பேசிட்டு வரலான்னு பார்த்தா ஒரு பக்கம் கால் வலிக்குது, அப்புறம் கயல் வேற இப்படி எல்லாம் சொல்லிருக்கான்னு சொல்றேன் சார். எனக்கு அப்புறம் தமிழ் வாத்தியாரும் வீட்டு பக்கம் போய்கிறாராம் சார், அவரையும் இப்படிதான் பேசி அமிச்சிட்டாங்களாம் சார். பியூன் அசிங்கப்படலாம், தமிழ் வாத்தியார் அசிங்கப்படலாம், எச்சம் அசிங்கப்படலாமா? ஏண்டா, வேற வழியே இல்லையா? ஏன்னா ஒரே ஒரு வழி இருக்குது சார். என்ன வழி சொல்லு. நைட்டு குடுகுடுப்புக்கார வேஷம் போட்டுக்கின்னு நீங்க என்ன சொல்லுமோ அத உடுக்காச்சுக்கின்னு சொல்லிட்டு ஓடி அந்த வேண்டியதுதான். Thank you.
வணக்கம். யார் நீங்க? இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்திருக்கான், இதை சொல்ல மாட்டோமா? பொறு வாத்தியார. யாரு? இவங்க தான் உங்க வீட்டுக்காரம்மாவா? தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கம்மா. என்ன வாத்தியார, எங்களுக்கு தெரியல? தெரியல. என்ன கவனிக்கிற நீ? அண்ணன் கூடவே இருப்போமே, பார்த்தது இல்ல. என்ன, மிரட்டிட்டு போலான்னு வந்தீங்களா? அட, என்னையா நீ படிக்காத நாங்களே இவ்வளவு டீசெண்டா பேசுறோம். நீ படிச்சவன் தானே, இவ்வளவு கோவப்பட்டு பேசுற? அண்ணன் மலைக்கு போயிருக்காரு, உடனே திரும்பி வர முடியாதுல்ல, அதான் எங்களை வந்து பார்க்க சொன்னாரு. ஏதோ மரத்தடியில பாடம் நடத்த போறியாம, அதெல்லாம் வேணான்னு சொல்ல சொன்னாரு. குடு. தங்கச்சி, நீ உள்ளக்கு போயிரு, மாசமா இருக்கிற நேரத்துல இதெல்லாம் கேட்டு பயந்துட போற. யாருங்க இவங்க? நான் அப்புறமா சொல்றேன், நீ உள்ள போ. பாரு வாத்தியார, உன்னை அடிச்சு உதச்சு ஊரை விட்டு துரத்துறதுக்கு எங்களுக்கு பெரிய விஷயமே இல்ல, ஆனா அதெல்லாம் வேணாம். அண்ணன் அகிம்சை வழியில போலான்னு ஆசைப்படுறாரு. அண்ணனுக்கு இப்பெல்லாம் அடிதடிலாம் பிடிக்கிறது இல்ல வாத்தியார. பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிட்டார்ல, பக்தி மனம் வாழணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நாங்க அப்படி கிடையாது, அண்ணனுக்கு ஒரு கஷ்டம்னா எது வேணாலும் பண்ணுவோம். நீ இப்படி எல்லாம் மிரட்டினீங்கடா, நான் பயந்துருவேன் நினைச்சீங்களா? பாருங்கடா, என்ன தொட்டைங்கடா, அதான்டா உங்களோட முடிவு. என் உயிர் போறதுக்கு முன்னாடி உங்களோட 10 பேர் தலை தரையில உருளும்டா. வாத்தியாருண்டா பாடம் எடுக்க மட்டும்தான் தெரியும் நினைச்சீங்களா? அருவா விசவும் தெரியும், அநியாயத்தை கொள்ளவும் தெரியும். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதைய சொல்றத கேளு, அதான் உனக்கு நல்லது. நான் மரத்தடி கீழே கிளாஸ் இருக்க கூடாதுண்டா? கூட்டின ஸ்கூல் அவனை திறந்து விட சொல்லுங்கடா, நான் அங்க உட்காந்து நடத்துறேன். உன்ன மாதிரி பேசின எத்தனையோ பேர் போட்டாவுக்கு நாங்க மாலை போட்டிருக்கோம். ஆனா நீ சின்ன வயசு ஆள் பாரு, வாழ வேண்டிய ஆளு, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். இங்க பாருங்கடா, உங்க அண்ணாச்சி இல்ல அவனோட தாத்தா வந்தாலும் இந்த ஸ்டாலினை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு போய் சொல்லுங்கடா. இதுதான் உன் முடிவா? டேய் கிளம்புங்கடா, போடா போன்ற இல்ல. டேய் இங்க பாருங்கடா, இந்த வீட்டு பக்கம் வர்றது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும், இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்தீங்க உசுரோட திரும்பி போக மாட்டீங்க. இப்ப பேசுனதுக்காக பின்னால ரொம்ப வருத்தப்பட போற, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓட. பெருசா சொல்றீங்களே, அங்க கிளாஸ் நடக்கிறப்ப ரோட்ல என்ன நடக்கும் பாக்க முடியுமா?
இங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரன் போறப்ப டாட்டா காட்டி அனுப்பலாம். அது மட்டும் இல்ல, ஊர் பஞ்சாயத்து பண்றாங்களே அதையே ஏசி ரூம்ல பண்ணாம மரத்தடியில வச்சு பண்றாங்க. ஏண்டா டேய், மரத்தடின்றது நம்ம கலாச்சாரம் நாகரீகம்டா. சரியான காமெடிடா நீ. என்னது காமெடியா? உனக்கு புத்தர் தெரியும்ல, அவருக்கு நானே வந்தது பெட்ரூம் இல்லையா, இல்ல ஆள் இல்லையா? இல்லையே, மரத்தடியில தானே. டேய், மரம் நிழல மட்டும் குறுகல அருவியும் குடுக்குது. அதுக்காக தான் அசோகர் கூட ரோடு மரமடை நட்டாரா? ஏய், உண்மையில அசோகர் தான் மரம் நட்டாரா? என்னால நம்பவே முடியலடா. ஏன் நம்ப முடியல? இல்ல, எம்ஜிஆர் படத்தெல்லாம் கொலை பண்றது கொள்ளை அடிக்கிறதுன்னு இருப்பாரு, ஆனா இவ்வளவு நல்லது பண்ணிருக்காருடா. அந்த அசோகர் தான் இந்த அசோகரா? பின்ன ஆளப்பாரு, இவன் நடிச்சு கொள்ளுங்கடா. என்ன போகலாமா? டேய் கைபாமே, நாளைக்கு அண்ணாச்சி இங்க வந்து நம்ம சார் கிட்ட பிரச்சனை பண்ணா என்னடா பண்றது? இருக்கவே இருக்கு ஒரு காம்பஸ், அது ஒரு உட்கார இடத்துல குத்திடுவல்ல. சரி வா போலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஆமா, எல்லாருக்கும் விஷயம் தெரியும்ல, நாளைக்கு கரெக்டா வந்துருவீங்கல்ல? என்ன சார்? என்னவா? ஸ்டாலின் சார் நாளைக்கு மரத்தடியில கிளாஸ் நடத்தி போராட்டம் நடத்த போறாரு. இது தெரியாதா உங்களுக்கு? மரத்தடியில கிளாஸ் நடக்கிறது பேர் போராட்டமா? என்ன சார் சொல்றீங்க? போராட்டம் இல்லாம வேற என்ன? நாளைக்குங்க நம்ம என்ன சார் செய்ய போறோம்? கிளாஸ் எடுக்க போறோம். எதுக்கு? எதுக்குன்னா ஸ்கூல் பூட்டி இருக்குல்ல. மரத்தடியில பாடம் நடத்தினா ஸ்கூல திறந்துருவாங்களா? நம்ம எதிர்ப்ப தெரிவிக்கிற மாதிரி தானம்மா. நாம இப்ப கூட தான் எதிர்ப்ப தெரிவிக்கிறோம், அதுக்காக அண்ணாச்சி ஸ்கூல திறந்துருவாரா? நான் அந்த ரோட்ல போக வேண்டிய ஆளு, இந்த ரோட்ல வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்புறம் ஸ்டாலின் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாத்தையும் நீங்க எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இது வேண்டாத வேலை, வேஸ்ட்ன்னு தோணுது சார். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. ஒன்றுபட்டால்தான் உண்டு வாழ்வுன்னு சொல்லி இருக்காங்கல்ல. அப்போ ஸ்கூல் பசங்க எல்லாரும் நாளைக்கு கலந்துக்க போறாங்களா சார்? இல்ல, முதல்ல உங்க கிளாஸ் மட்டும்தான். இந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சா அப்புறம் அடுத்தடுத்து மத்த கிளாஸையும் கூப்பிடுவோம். வெற்றின்னு எதை வச்சு சார் முடிவு பண்றீங்க? அண்ணாச்சி வந்து பாத்துட்டு எதுவுமே பண்ணாம திரும்பி போனாவா சார்? அப்படி இல்ல, அண்ணாச்சி ஸ்கூலை பூட்டினாலும் கிளாஸ் நடக்கும்னு அவருக்கு புரியணும். அது புரிஞ்சா போதும். புரிஞ்சா அவர் பயப்படுவாரு, அதனால நாலு நாள்ல ஸ்கூல திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. இப்பவே நாலு நாள்ல ஸ்கூல திறக்க போறாங்க தானே சார் சொன்னீங்க? அதுக்காக ஏன் சார் போராட்டம்? என்ன போய் குழப்பறீங்களே. உங்களை போய் நாங்க குழப்ப முடியுமா? எங்க டவுட் நாங்க கேட்டோம், அவ்வளவுதானே சார்? பேசாம மனித சங்கிலி மாதிரி ஏதாவது பண்ணலாமா? இரும்பு சங்கிலிய போட்டாலே அறுத்துட்டு போயிடுறாங்க, இதுல மனித சங்கிலிய போட்டு என்ன சார் பண்றது? ஸ்கூல் மொத்தம் வந்தா கூட பரவாயில்ல, அதுவும் இல்ல. ஸ்டூடண்ட்ஸ்க்குன்னு ஒரு சக்தி இருக்கு, அந்த பலம் தெரியாம நீங்க பேசுறீங்க. காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் நிப்போம், யாராச்சும் ஒருத்தர் வந்து பேசி கழிஞ்சு போக சொல்ல போறாரு. கூட்டம் கம்மியா இருந்தா போலீஸ விட்டு வரட்டுவாங்க. நாங்க தான் நியூஸ்ல பாக்குறோமே சார். சரி, அப்ப நாமெல்லாம் உண்ணாவிரதம் இருக்கலாமா? நாம உண்ணாவிரதம் இருந்தா அண்ணாச்சி சாப்பிடாம இருப்பாரா? இல்ல நம்மளா பாவம்னு ஃபீல் பண்ண போறாரா? எதுவுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு சார் இதெல்லாம்? அது நாம நம்மள போட்டு வருத்திக்கிறோம், இது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. இப்படி அறவழி போராட்டத்துலதான் காந்திஜி போராடி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. வெள்ளக்காரங்க நல்லவங்க, ஆனா அண்ணாச்சி அப்படி இல்லையே சார். நீ சொல்றது சரிதாம்மா, ஆனா இப்ப ரயில் மறிய போராட்டம் பண்றாங்க, அதனால நம்மள போய் ரயில தடுத்து நிறுத்த முடியுமா? எப்படி ஜனங்க மேல ஏத்துறதுன்னு அந்த டிரைவரை பார்த்து வண்டியை நிறுத்திடுறான். அது சரி, அண்ணா 1 ஹவர் கூட நம்ம ட்ரெயினை விடுறோம்ல. ஆமா, அப்ப பண்றது வேஸ்ட்ங்கிறதுனால ஸ்டாலின் இந்த போராட்டம் கீராட்டத்தை எல்லாம் நிறுத்த சொல்லிரலாமா? சார், நாம இப்ப மரத்தடியில கிளாஸ் நடத்தினா டிவிக்கு தெரியும்ல. ஆமா, கட்டாயம் தெரிய வரும். டிவி கிட்ட நம்ம பிரச்சனை சொன்னா அது உலகத்துக்கே தெரிய வரும்ல. அப்போ அண்ணாச்சி நம்ம ஸ்கூல திறந்து தான ஆகணும். அதுக்கு தான் ஸ்டாலின் சார் போராட்டத்தை நடத்துறாரு. எங்க சார் பண்ற போராட்டம், நாங்க வராம இருப்போமா? நாளைக்கு பாருங்க சார் நாங்க என்ன பண்றோன்னு. வாங்கடி போலாம். புள்ளங்களுக்கு நம்மளை விட அதிக விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, அதுவும் மீடியாவோட பலம்ங்கிறது நல்லாவே புரிஞ்சிருக்கு.
உங்கள் விஜய். எங்க கிளம்புறீங்க கேக்குறல்ல? எங்க கிளம்புறீங்க? நான் எங்க கிளம்பிட்டிருக்கேன் உனக்கு தெரியாதா? ஏன் தெரியாது? அப்ப தெரிஞ்சுக்கிட்டு ஏன் கேக்குற? அவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க போக தான் போறீங்களா? நான் ஒன்னும் ஒன்ன மாதிரி கிடையாது. அப்போ ஒண்ணு இப்போ ஒண்ணு மாத்தி மாத்தி பேசுறதுக்கு நான் என்ன மாத்தி பேசின? உங்க விருப்பம் தான் ஏன் விருப்பம், உங்க வழிதான் ஏன் வழி. நீங்க எது செஞ்சாலும் உங்க பின்னாடி நின்று சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா? ஏன் கையில் இப்படி மாத்தி பேசுற? என் புருஷனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு தப்பா? உங்கூட பேசுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, நான் கிளம்புறேன். வீடு வரைக்கும் வந்து அந்த அண்ணாச்சி ஆளுங்க மிரட்டிட்டு போறாங்க, எனக்கு பயமா இருக்குங்க. இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தா நம்மளால வாழவே முடியாது. அதுக்காக பிரச்சனை வரும் நல்லாவே தெரிஞ்சு அப்பவும் பயப்படாம இருக்க சொல்றீங்களா? எனக்கு யாரு கூடயும் பிரச்சனை பண்ணணும்னு ஆசை கிடையாது. ஸ்கூல் மூடி கிடக்கு, அங்க படிக்கிற 500 பசங்களோட படிப்பு கெட்டு போகுது, அதுக்கு ஏதாவது பண்ணணும்ல? அவங்க லைஃப் பத்தி கவலைப்படுறதுக்கு அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, உங்களுக்கு என்ன வந்தது? அப்படிலாம் என்னால ஒதுங்கி போக முடியாது. என்கிட்ட படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் என்னோட பிள்ளை மாதிரி தான். அப்போ போக தான் போறீங்க? ஆமா. அப்படியா, தாராளமா போங்க. ஆனா நீங்க திரும்பி வரும்போது நான் இங்க இருக்க மாட்டேன், அதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஏய், உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்க? எதுக்கு பில்லாம் பேசுற? இன்னைக்கு அந்த அண்ணாச்சிக்காக பயந்து ஓடணும்டா, நாளைக்கு இன்னொருத்தி வந்து மாட்டுவேன், அதுக்கப்புறம் இன்னொருத்தி வந்து மாட்டுவேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கா வாழ்க்கை ஊரம் பயந்துகிட்டு என்னால வாழ முடியாது. கையில் எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. நீங்க எங்க போக கூடாது அவ்வளவுதான். நீ பண்றது புடிவாதா தவிர அதுல வேற எதுவுமே இல்லைன்ற விஷயம் உனக்கு புரியுதா புரியலையா? இங்க பாரு, பசங்க வீட்டுக்கு வர்றது உனக்கு தொந்தரவா இருக்குன்னு சொன்ன சரின்னு சொல்லி நிறுத்திட்டேன், அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். அதுக்காக நம்ம வீட்டுக்காரர் சொல்றதெல்லாம் கேக்குறாருன்றதுக்காக நீ சொல்றதெல்லாம் என்னால செய்ய முடியாது. உங்க ஸ்கூல் HMA வீடு தேடி வந்து உன் வீட்டுக்காரர போராட்ட விஷயமா எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லுன்னு சொல்லிட்டு போறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இங்க பாரு, அழுக்கு இருந்தா யாராவது ஒரு ஆள் இறங்கி சுத்தம் பண்ணணும். எல்லாருமே சுத்தி நின்று வேடிக்கை பார்த்தா அந்த இடம் சுத்தமாவே ஆகாது. இதுக்கு மேல இடத்த சொல்லி உனக்கு புரிய வைக்கிறது தெரியல. எனக்கு வர்றேன். நான் இவ்வளவு சொல்லி நீங்க போறேன்னு சொல்றீங்கல்ல, போங்க போங்க.